இன்று சமாஜ்வாதி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு சௌத்ரி என்பவர் செங்கோல் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடாது என்றும், அது ஒரு அரசரின் குச்சி, அது அங்கு இருக்கக்கூடாது, அது வந்து ஜனநாயகத்தில் செங்கோலுக்கு இடமில்லை, அது முடியாட்சியை நினைவுபடுத்துகிறது என்று சொல்லியிருக்கிறார். இது நகைப்புக்குரிய விஷயம். நம்முடைய பாரத பண்பாட்டில் தமிழ் கலாச்சாரம் என்பது மிகவும் தொன்மையானது. ஆண்டாண்டு காலமாக ஆட்சி மாற்றத்தின் போது செங்கோல் தான் அடையாளத்திற்கு அச்சாரமாக விளங்கி வந்தது. அது மட்டுமல்ல, அது நேர்மையான நீதி வழுவாத ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காக அது முறைப்படி அந்த பாடல்களை பாடி அந்த செங்கோலானது புதிதாக பொறுப்பேற்பவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படித்தான் சுதந்திரம் நமக்கு கிடைத்த போது பிரிட்டிஷ் வைஸ்ராயிடமிருந்து நம்முடைய பிரதமராக இருந்த நேரு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது நேரு அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த முறையை அவர் விரும்பினார், ஆகவே அது கொடுக்கப்பட்டது. இப்போது இவர்கள் அது கூடாது என்று சொல்லுகிறார்கள், ஜனநாயகத்தில் அதற்கு இடமில்லை என்று சொல்லுகிறார்கள். இதை சொல்பவர்கள் யார்? சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவர்கள், அவர்கள் குடும்ப கட்சி. இதை ஆதரிப்பது யாரு? திமுக குடும்ப கட்சி. அதை ஆதரித்த கட்சியினுடைய காங்கிரஸ் பிரதிநிதி தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணிக் தாக்கூர், அவருடைய கட்சி எப்படிப்பட்டது? குடும்ப கட்சி. ஆகவே குடும்ப கட்சியினர் ஜனநாயகத்தை பற்றி பேசுகின்றனர். இது பாரம்பரியத்தை பற்றியது, தமிழ் கலாச்சாரத்தை பற்றியது. ஆகவே இதிலே கொண்டு வந்து தேவையில்லாத அரசியலை இவர்கள் புகுத்துகிறார்கள். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. இதனால தமிழ் கலாச்சாரத்தை அவர் இழிவுபடுத்துகிறார். அதை திமுகவும் காங்கிரஸ் பிரதிநிதியும் ஆதரிக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, நேரு அதை ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார், அப்படியானால் இவர்கள் நேரு செய்தது தவறு என்று சொல்லுகிறார்களா? நேருவை அவமானப்படுத்துகிறார்களா? இதற்கு இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஆகவே தமிழ் கலாச்சாரத்தினுடைய அந்த அடிப்படை பதவி பொறுப்பு மாற்றத்திற்கான அடையாளமான செங்கோல் அங்குதான் இருக்க வேண்டும். அது நீதியையும் நேர்மையையும் காட்டுகிறது. ஆகவே அது உரிய இடத்துல அதை பிரதமர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வேண்டுமென்றே அரசியல் செய்யக்கூடிய இந்த குடும்ப கட்சிகளினுடைய இந்த பேச்சுகள் நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறேன்.